இந்த ராமர் கோயில் வந்து மோடிக்கு ஒரு ஃபேவரா வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க ஜாதகம்லாம் கணிக்கிறீங்க ஃபேவரா வருதோ இல்லையா ஆனா ராமர் கோயில் கட்டினது மோடி தானே மோடியோட சேர்ந்தா தான் அண்ணா திமுக தோக்கம்னு திமுக நினைக்கிறது இல்லை மதவாதத்தில் சேர்ந்துட்டாங்க அண்ணா திமுக காரங்களே அதை நினைக்கிறாங்களே இப்போ எடப்பாடி ஆமாம் நாங்கள் சேரலை எங்களுக்கு பிஜேபி வேண்டாம் தமிழ்நாடு தான் வேணும்னு எடப்பாடி வந்துட்டாங்க ஒருவேளை மத்தியில இருக்கவங்க பயந்து தான் அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம பேச்சு இருக்கல ஏன்னா அதுக்கு அடுத்து எலெக்ஷன் வந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் மூணாவது கூட்டணின்றது கூட்டணின்றதால ஆஸ்பத்திரியில் இருக்கவங்களை போய் பண்ண முடியும் மோடி அந்த அளவு குலகம் நான் மோடி மேலே இந்த குஜராத் கலவரம் அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான அந்த விஷயம் எல்லாம் நிறைய இருக்கல அரசியல்ல தாய் மகன் அப்பா அண்ணன் இல்லை பதவிக்காக எதையும் செய்வார்கள் அரசியலில் ஆனால் எடப்பாடிக்கும் இந்த தென் மாவட்டங்களில் இந்த முக்கலத்தூருக்கும் அந்த மோதல் வந்து பார்த்திங்கன்னா அது ஏற்படுத்தி விட்றது பங்கு தானே தனகரன் முக்கலத்தூர் சசிகலம்பா முக்கலத்தூர் பண்டீர் முக்கலத்தூர் சுத்தமாக இல்லாத முக்கால் ஆட்சி அப்படின்னு ஆயிடுச்சு வணக்கம் வணக்கம் சரி இப்போது இனிப்பு நீங்கள் அரசியலில் இருக்கிறதுனால கேட்குறேன் ராமர் கோயில் வந்து மோடிக்கு ஒரு ஃபேவரா வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க ஜாதகம் கணிக்கிறீங்க ஃபேவரா வருதோ இல்லையா ஆனா ராமர் கோயில் கட்டினது மோடி தானே அதாவது எந்த காலத்திலையும் அவர் ஜெயிக்கிறாரு தோக்குறாரு இல்லை காலாகாலத்துக்கு ராமர் கோயில் இருக்கும் அத கட்டினது மோடி தானே அதுக்காகத்தான் அவர் கட்டினது ஜெயிக்கணும்னா அது வேற அவர் அவருக்கு வந்து எத்தனையோ திட்டங்கள் செஞ்சுருக்காரு இன்னைக்கு மோடிக்கு உலக அளவில் மரியாதை இருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் ஜெயிக்கக்கூடாதுங்கிற இப்போ நாங்கள் உடனே தான் திமுகவில் மோடி ஜெயிக்கிறது எங்களுக்கு பிடிக்கலை மோடியோட கூட்டணி பிடிக்கலை மதவாதத்தை கிளப்புகிறாங்க அப்படின்னு அவர் மதவாதத்தை கிளப்புறாரோ கிளப்பலையோ மோடியோட சேர்ந்தா தான் திமுக துவக்கம்னு திமுக நினைக்கிறது இல்லை மதவாதத்தில் சேர்ந்துட்டாங்க அண்ணா திமுக காரங்களே அதை நினைக்கிறாங்களே இப்போ எடப்பாடி ஆமாம் ஆமாம் இவங்க சொல்கிறாங்கள அப்படி மதவாதத்தோடு சேர்ந்துருச்சு அண்ணா திமுக ஓட்டு போடாதீங்கன்னு நாங்கள் சேரலாம் எங்களுக்கு ஜெபி வேண்டாம் தமிழ்நாடு தான் வேணும்னு எடப்பாடி வந்துட்டாங்க

அது இன்னும் ஒரு தேர்தல் வந்தால் தான் முடியும் இப்போ பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஜெயலலிதா இல்லை விஜய் இல்லை இப்படி தலைவர்கள் சில தலைவர்கள் மாசு தலைவர்கள் குறைஞ்ச நேரத்தில் ஒரு ஒரு தேர்தல் வந்தால் தான் என்ன மாசு இருக்குன்னு தெரியும் அந்த தலைவரை நினச்சி போட்டாங்களா பழைய கட்சியை நினச்சி போட்டாங்களா இல்லை எம்ஜிஆரை நினச்சி போட்டாங்களா கருணாநிதி நினச்சி போட்டாங்களான்னு அந்த க இதில் தான் தெரியும் ஆனால் ஓபிஎஸ் தொடர்ச்சியாக என்கிட்ட தான் ரிட்டையர் சின்ன இருக்குது நான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை திருப்பி திரும்பி தான் ஓகே ஆனால் ரிட்டையர் அவருன்னு கோர்ட்டு சொல்லுது ஆமாம் ஆனால் அது ஒரு சட்டச்சிக்கலை ஏற்படுத்தி விடாதா ஒரு சட்டச்சிக்கலை என்ன இருக்குது திடீர்னு இளைக்கிற நேரத்தில் ஓபிஎஸ்க்கு தான் ரெட்டலில் வரும்னா அவர் சொல்கிறாரு அந்த கேஸ் நிலமை என்ன நமக்கு தெரியாது அந்த நேரத்தில் திடீர்னு முடக்கிட்டாங்க அப்படின்னா சின்னதை முட முடக்கிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு சின்னத்தை போட்டு நிற்க வேண்டியதா ஆனால் அது பேக் ஃபயர் தானே ஆமாம் கலந்த கட்சி எட்டையில் இல்லாமல் எதை போட்டாலும் கொஞ்சம் பிரச்சனை தான் ஆர்கெனிக்க தொகுக்குதுலேயே அதுதான் பிரச்சனையாக இருந்தது அதான் எடப்பாடு விட நல்ல திறமை சார் ஆனால் ஆட்சி சூப்பராக பண்ணுவார் ஆனால் எடப்பாடிக்கும் இந்த தென் மாவட்டங்களில் அந்த முக்குளத்தூருக்கும் அந்த மோதல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏற்படுத்தி விடுறது பங்கு தானே திமுக தான் அப்படின்றீங்களா என்ன காரணம்னா தினகரே முக்குளத்தூர் சசிகலாம முக்குளத்தூர் பன்னீர் முக்குளத்தூர் ஆக முக்குளத்தூர்களை பூராமே ரொம்ப நாள் ஆண்டுட்டாங்க இன்னொன்று என்னென்னா தமிழக வரலாற்றை எடுத்துக்கொண்டால் நானூற்றி அறுபத்தொம்போது ஆண்டுகள் முக்குளத்தூர் தான் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க ராஜாக்கள் ம் நானூற்றி அறுபத்தொம்போது ஆண்டுகள் மறுபடி மறுபடியும் ஆண்டுருக்காங்க அப்போ தொடர்ந்து ஜெயலலிதா இருக்கும்போது என்னாச்சு முக்குளத்தூர் ஆட்சிதான் சொல்லுவாங்க அதை சசிகலாமா எம்ஜிஆர் ஆரம்பிச்சு மாயத்தேவர் தானே ஆமாம் முகலத்தூர் ஆட்சி அப்படிம்பாங்க அதனால தான் அம்மா கொண்டு போய் பதிமூணு முக்கால் முத்தராமலித்தவருக்கு செலவு வச்சாங்க அது வச்சோடனே சுத்தமாகவே அண்ணாதிமுக முக்கோத்தூர் ஆட்சி அப்படின்னு ஆயிடுச்சு அப்படி ஆகும்போது கவுண்டர்கள் தடவை கூட ஒரு முதலமைச்சராக வரல அப்படி இருக்கும்போது அவங்க இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து வரலாம் நினைக்கலாம் இல்லையா சார் அது வரலாம்னு நினைக்கலாம் அவர் எடப்பாடி கிட்ட ஆட்சியை கொடுத்தவங்களே இவங்க சசிகலா அம்மா தான் அவங்க ஒரு முக்கலத்தோர் அப்படி இருக்கும்போது இவங்க ஆட்சியை வாங்கிட்டு நம்மளை ஏமாத்திட்டாரோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் தானே யாராருக்குமே இருக்கு இல்ல அவரு வேற ஆள் அதாவது ஆட்சியை கொடுத்தாரு போனாருங்கிறத விட அவர் திடீர்னு வந்து பிரைவேட்ல ஒருத்தரை தூக்கி அந்த வைக்கல அவர் கிளச்சியலாளர்ல இருந்து அவருடைய திறமையை இவங்க ரொம்ப நாள் பார்த்துருப்பாங்க அவங்க மந்திரி சபையில அந்த நம்பிக்கையில தானே கொடுத்திருப்பாங்க இவர் தான் சிறந்த ஆளு கோல்ட்டாக திமுகவை எதுக்குறாள்னு நினைச்சு குடுத்துப்போம் இல்ல ஆனா அந்த நம்பிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் மேலதானே அம்மா வச்சிருந்தாங்க அம்மா ஓபிஸ் வச்சிருந்தாங்க ஏன்னா அம்மா இருக்க தைரியத்துல அம்மாவே இல்லாத நேரத்துல ஓபிஎஸ் சமாளிப்போறான்னு கொடுப்போம் இப்ப அம்மா இருக்கறதுனால ஆட்டோ கொடுக்கலாம் என்கிட்ட கூட கொடுக்கலாம் அம்மா தான் இருக்கு ஆனா அம்மா இல்லாமையும் ஓபிஸ் இந்த கட்சி எடுத்து செல்வாரா திறமை இருக்கா அப்படிங்கறத கணக்கும்போது எடப்பாடி நடத்திருக்கலாம் சார் அதே மாதிரி இன்னொரு கான்ஸ்பிரசி தேருமே ஓடிக்கிட்டே இருக்கு இவங்க சசிகலாவால் தான் அம்மா வந்து உயிரிழந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் போய் ஒரு ஆளை கொள்றதுக்கு முப்பத்தி மூணு வருஷமெலாம் கூட இருக்கா மூணு நிமிஷம் போகும் சார் அதே மாதிரி வந்து பதவி ஆசை இருந்துச்சு சசிகலாக்கு இல்லவே இல்லை அது நீ ஏன் அவங்கள நல்லா பழகாதவங்க சொல்கிறது அது பழைய பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டானவங்க அமைதி ரொம்ப அமைதியானவங்க யாராவது ஜெயலலிதா மட்டும் போய் மூணு வருஷம் முப்பது நாள் எடுத்துக்கிட்டு வைக்கிறங்க பார்ப்போம் இருந்துருவீங்களா அவருடைய கோபம் அவருடைய பொறுமை அவருடைய அறிவு அவருடைய துடிப்பு இதெல்லாம் சமாளிக்கக்கூடியம்மா சச்சிகளா தான் வேறு யாராலும் முப்பத்தி மூணு வருஷம்லாம் இருக்க முடியாது பா மூணு நாள் இருக்க முடியாது திடீர்னு கோபம் வரும் திடீர்னு அன்பாக இருப்பாங்க திரு திறமையானவங்க அவங்கள சமாளிக்கணும்ல கேட்குற கேள்விக்குள்ளே அந்த தவறான ஒரு இப்போ நான் வந்து ஒரு பெரிய தலைவர்கிட்ட இருக்கேன்னு வைங்க மேனேஜராக அவங்க இறந்தவன போலீஸ் எங்கள் வீட்டுக்கு தான் வரும் எவ்வளோ பயில தூக்கிட்டு போனால் எவ்வளோ பணம் எடுத்துருப்பான் என் மேலே தானே சந்தேகம் வரும் அதில் யார் கூட இருக்கிறார்களோ பெரிய மாஸ் லீடர் சார்ந்தவங்ககிட்ட யார் கூட இருக்காங்களோ அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டால் கீழே இருக்கவங்கள தான் பழி வரும் கரவுளை பிடிச்சி கொண்டிருப்பாங்களா தலானியை வச்சு கொண்டிருப்பாங்களா பிள்ளை வரும்ல அதுதான் வந்துச்சு அவங்க அப்படியெல்லாம் தெரியுது அது அமைதியாக இருக்குது பதட்டமாக கூட இல்லை ஆனால் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி பருப்பு ஏற்க வந்த டைமில் திடீர்னு பழைய கேஸை திருப்பி தோண்டி திருப்பி அவங்கள ஜெயிலுக்கு அமுச்சு அடே ஒரு வலை பின்னப்பட்ட மாதிரி இல்லையா இவங்க சசிகலா கேட்டா யார் கேஸ் போடுறாங்க ஏ இவங்க அம்மா செத்துறதுக்கு அப்புறமா இவர் ஓபிஎஸ் சிஎம் ஆக்குறாரு அதுக்கப்புறம் சுப்ரவரி மாசம் இவங்க சசிகலா சிஎம் ஆக வேண்டியதா இருந்துச்சு அது நல்லா எல்லாமே அது கேஸை வரவழக்கு அவங்க பிஜேபி கவர்னர் பிரதவி எதுக்கு இல்லை வரவே இல்லை பாம்பை அவங்களுக்கு என்ன பிரச்சனை சசிகலா சிஎம் ஆக்குறதுல பிஜேபிக்கு என்ன பிரச்சனை இல்லை சசிகலா வந்தா மறுபடியும் மறுபடியும் மாசா இருக்கும் ஒருவேளை நமக்கு வேற யாராவது நமக்கு வேண்டியவளை போட்டு நம்ம கைக்கிலான அதிமுக கவுல்கிற பண்ணாமல் நினச்சிருப்பாங்க அது நடக்கலை அப்போ ஓபிஎஸ் வந்து பிஜேபி கன்வீன்சிங்காக இருந்ததுனால ஓபிஎஸ் எதுவும் பண்ணுவாங்க அவரை வச்சு இப்போ நம்ம ஓபிஎஸ் நம்ம என்ன சொன்னாலும் கேட்குறாரு அவரை வச்சு அதிமுக கவுலீகரை பண்ணி நம்ம வந்துடுவோம் அந்த ஓட்டு வங்கியோட கூட்டிட்டு வந்துன்னு பார்த்தாங்க எடப்பாடி கிட்ட போனோம்னா நடக்கலை அவர் மாசம் அடிச்சுட்டு போயிட்டார் அதே மாதிரி அந்த இன்னொரு ஒரு பேச்சு முறை இருந்துச்சு என்ன அப்படின்னா இவங்க ரெண்டாயிரத்தி பதினால அம்மா பேசின ஒரு விஷயம் இதே பாரலமெண்ட் தெரியல குஜராத்தின் மோடியா தமிழ்நாட்டின் லேடியா ஆனா அத பேசி ஒரு அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல அதே மாசம் அவங்க பேசின பேசுன மாசம் அந்த எலெக்ஷன்ல மாசா ஜெயிக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாவே வாஷ் அவுட் ரெண்டே தொகுதி தான் பாஜக தெய்குது ஒண்ணு அன்புமணி ஜெயிக்கிறாரு இன்னொன்னு பொன் ராதாக ஜெயிக்கிறாரு அதுக்கு அடுத்து வந்த எலக்ஷன் ரெண்டாயிரத்தி பதினாறாயிரம் எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தலையும் திருப்பி ரெண்டாவது வாட்டியா ஜெயிக்கிறாங்க எம்ஜிஆர் கட்டு திருப்பி ஜெய்த்து அந்த ஒரு மாசம் வராங்க ஒருவேளை மத்தியில இருக்கவங்க பயந்து தான் அம்மா ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு பேச்சு இருக்கல ஏன்னா அதுக்கு அடுத்து எலெக்ஷன் வந்தாங்கன்னா எப்படி இருந்தாலும் மூணாவது கூட்டணின்றதாக அப்படியெல்லாம் ஆஸ்பத்திரியில் இருக்கவங்கள போய் பண்ண முடியாது ஏன்னா சிசிடிவி எடுத்ததாகட்டும் சரி எய்ம்ஸ்லேருந்து டாக்டர் வர வச்சு நான் பார்க்குறேன்னு சொன்னாங்க அப்படி கொலையெல்லாம் பண்ண மாட்டாங்க மோடி அந்த அளவு கொலக அவரெல்லாம் பக்தி பண்ணி அதெல்லாம் பண்ண மாட்டேன் அந்த அம்மா ஐஸ்கிரீமாக தின்னு மாதிரி ஆனால் மோடி மேலே இந்த குஜராத் கலவரம் அந்த இஸ்லாமர்களுக்கு எதிரான அந்த விஷயம் எல்லாம் நிறைய இருக்குல்ல அது இது வரலாறுகளை விட எடுத்து பாருங்க அவரங்கசீப் எத்தனை தடவை வெட்டிருக்காரு சொன்னா அந்த அண்ணன் தம்பியிலே வெட்டிட்டு அதை பிடிச்சிருக்காரு குடிச்சிருக்காரு அரசியல தாயி மகன் அப்ப அண்ணன் இல்ல பதவிக்காக எதையும் செய்வார்கள் அரசியல்ல அப்படி நினைச்சிட்டு அரசியல் நடந்திருக்குமான இது நடக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு போது இல்லை தமிழ்நாடு மாடலும் நல்லா தான் இருக்கு மோடியா லேடியான்னு சொல்லிட்டு பேசினவங்க அடுத்த எலெக்ஷனுக்கு எங்க போட்டியா வந்துருவாங்கன்ற பயம் இல்லை அந்த எண்ணம்லாம் இல்லை செயல தமிழ் மோடி வந்து ஃப்ரெண்ட் பேரும் நல்ல பழக்கம் அது நல்ல பழக்கம் இருக்கு இவர் அப்படியெல்லாம் போய் திடீர்னு ஒரு குலையா மாற மாற மாட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு எலெக்ஷன்ல அதிமுக பாஜக கூட்டணி வைக்கணும் எவ்வளவு பாடுபடுச்சுன்னு பிறவியில ஒரு பெரிய தலைவரை கொள்ளணுமா இல்ல சார் நான் அப்படி கேட்கல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல எலெக்ஷன் ஏடிஎம்கேட பிஜேபி அலைன்ஸ் வைக்கிறதுக்கு ரொம்ப வெற்றி பண்ணி வந்து பல பேர் அருண் ஜேட்லி ராஜ்நாத் சிங்லாம் வந்து வெயிட் பண்றதாங்க அதை நம்ம நியூஸ்ல பாத்துருந்தோம் அதுக்கு அடுத்த எலெக்ஷன்லயும் பிஜேபியோட அவங்க கூட்டணி வைக்கல ஓப்பனா சொல்லியிருந்தாங்க பாஜகவோட அன்னைக்கு ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன் திருப்பி அந்த தப்ப நான் என்னைக்குமே நான் பண்ண மாட்டேன் தீர்க்கமா சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அதுக்கு முடிச்சு போட்டு பார்த்தா ஒரு நெகட்டிவான விஷயமா தானே கனெக்ட் ஒரு சந்த இப்போ அரசியலில் சந்தர்ப்பம் சூழ்நிலையில் தான் சத்தியம் பண்ணிக்குவாங்க ஆனால் சமயம் இந்த தோதாவல்லேன்னா கூடிக்குவாங்க ரொம்ப வைரோக்கியமா அரசியல்ல யாருமே இருக்க முடியாது கட்சி ஜெயிக்கணும்னா மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சா கட்சி ஜெயிக்கணும்னா யாரோடயும் காம்ப்ரமைஸ் ஆக தயங்கக்கூடாது ம் அதுதான் அரசியலான்கிட்ட கூட்டின வச்சிருமே அம்மா அம்மா விஷயங்கள் அரசியல் விஜயாந்தான் பிடிக்காது அம்மாவுக்கு சரி இல்லையா அப்புறம் விஜயா அந்த புடிச்சிச்சு அப்புறம் அரசியல் அப்படித்தான் தம்பி யார் நமக்கு ஃபேவரா இருக்காங்களோ எந்த நேரத்தில் ஃபேவரா இருக்காங்களோ அந்த நேரம் சேர்த்துக்க வேண்டியதான் அதுதான் ராஜதந்திரம் அண்ணன் தம்பி சண்டை மாதிரி டப்போல இருக்க முடியாது கதவை சேர்த்துக்கிட்டு அதில் இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி யாருக்குமே முடிவாகலை எங்க முடிச்சா பேசிக்கிட்டு இருக்க தொகுதி அறிவிக்கலையே யாருக்கு என்ன ஒருத்தர் அஞ்சு கேட்குறாங்க காங்கிரஸ் பத்து கேட்குது இது ரெண்டு கொடுக்குறேங்கிறாங்க சண்டையாக தானே கிடக்கு அதிமுக ஆனால் அதிமுகவோட கதவுகள் சாத்தப்பட்டிருக்கின்ற மாதிரியான ஒரு காங்கிரஸுக்கா வந்து வரவே மாட்ட பாமக தேமுகனா அவருக்கு சீட்டை தான் வருவாங்க வாய்ப்பு இருக்கு அஞ்சு சீட் கேட்குறாங்க அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பி கேட்குறாங்க கொடுத்தாலும் கொடுப்பாங்க சொல்ல முடியாது ஆனா அந்த கட்சியோட இப்போ கீழே ஒர்க் பண்ற அளவுக்கு அந்த தொண்டர்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களே அன்னைக்கு பார்த்துடல இல்லை அது பொதுமக்களாக வந்தவங்க அது சரி பாதி பாதி எடுங்க அதில் அதில் பாதி எடுத்துக்கங்க பாதி பொதுமக்கள் பாதி தொண்டர்கள் ரசிகர்கள் அது அப்படி சொல்ல முடியாது நல்ல மனசாக இறந்துட்டாரு ஆன்மா சாந்தியும் ஓட்டு போட்டாலும் போடுவாங்க நம்ம அனுதாபம் கிடைச்சு நினைக்கிறீங்க எங்களுக்காக உங்களோட முன்னாட நேரத்தை ஒதுக்கி கொடுத்தது நன்றி சார் நம்ம ரெண்டு நல்ல கேள்வியில கேட்டு திணறடிச்சு ரொம்ப நன்றி